ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிங்டம் சீரீஸ் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது உங்கள் நேசம டாக்கிஸ்லேருந்து கல்யாண். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் தினமும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே கட்டப்பாவுக்கு இளவரசருக்கு நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இளவரசர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாமல் கட்டப்பா பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருக்கான். கட்டப்பா பதுங்கி பதுங்கி வர ஸ்டைலை பார்த்து இன்னைக்கு இளவரசன் எப்படியும் போட்டுருவான் போல இருக்கடா அப்படின்னு நினச்சா, அவர் பக்கத்தில் இருக்கிற பாதாம் பிஸ்தா ஸ்வீட்டை திருடுறதுக்காண்டி வந்திருக்கான். அடா அல்பமே, இதுக்கு தான் பதுங்கி பதுங்கி நம்மளுக்கே சிரிப்பு வருது. இவன் இந்த ஸ்வீட்டை தான் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்கான், ஒன்னு தெரியாம கீழே விழுந்துருது, அதை எடுக்க குனிகிறான். அப்ப இளவரசர் கண்முழிச்சிடுறாரு. அட களவாணி போயலே, இவ்வளவு நாள் திருடிக்கிட்டு நீதானா? அட இதை விடுறா, எனக்கு வச்சிருக்க லெக் பீஸ் மட்டும் திருடி போயிருக்க, நீ உன்னை என்ன பண்றேன் பாடுறா அப்படின்னு இளவரசர் ரொம்ப கோவப்படுறாரு. ஐயோ என் மண்ணா, என் வானவராயா வல்லவராயா, என்னை வாழ வைக்கும் எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலிலே விழுந்துடுறான். ஐயோ என் மண்ணா, இதான் எனக்காக திருடல, கர்ப்பமா இருக்க என்னோட ஒய்ஃபுக்காக தான் திருடுறேன் அப்படின்றான். எனக்கு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் மெய்காப்பாளன் வேலையே கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் மந்திரி என்ன பண்றான், கண்ணை காட்டுறான் பக்கத்துல இருக்கவங்கட்டு. உடனே அவனுங்க கத்தியை காட்டுறானுங்க. இன்னும் இங்க இருக்கிற வேற யாருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு மந்திரி கேட்கறான். ஒரு பயம் வாய் திறக்க மாட்டான். எப்படி திறப்பான், கழுத்துல எவ்வளவு பெரிய கத்தியை வச்சவனா திறப்பான் எல்லாம் கப் சுப்புன்னு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல மகாராணியோட ஆட்கள் எல்லாம் என்ன பண்றானுங்க, கட்டப்பாவோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்றானுங்க. சரியான நேரத்துல இளவரசரும் அவரோட ஆட்களும் வந்து காப்பாத்திடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல தளபதியோட ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை மார்க்கெட்ல இருந்து கிராம தலைவனும் அவர் நர்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல, நீதான் உங்க மாமாட்ட சொல்லி காப்பாற்ற வேண்டியதானு நர்ஸ் கேட்கறா.
அது கிராம தலைவன் பயப்படுறான். எங்க மாமாட்ட போய் நான் சொல்லவா, சொன்ன என் தலையை எடுத்துருவாருமா. சரி, இதை விட நீ ஏதோ மூலிகை வாங்கணும்னு சொன்னல, அந்த மூலிகை நீ வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வா, நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல, நான் வாங்கிட்டு வர லேட் ஆகும், நீ வேணா 6 மணிக்கு போனா திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இவ அப்படியே மூலிகை வாங்குற மாதிரியே போய் இளவரசனை போய் மீட் பண்றா. எதுக்காக பாத்தீங்கன்னா, கட்டப்பாட ஒய்ஃப் வந்து உடம்பு முடியாம இருக்காங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காண்டி நர்ஸ் அங்க போறப்ப கட்டப்பாட ஒய்ஃபை செக் பண்ணி பார்த்துட்டு இளவரசர் வந்து கண்டிதுன சொல்றான். அவ இப்ப பெட்டரா தான் இருக்கா, கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எதுவுமே இல்ல, ஆனா அவளோட குழந்தைய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற ஃபீலிங்ல ரொம்ப இருக்கா. அவன் இவ யாரு அப்படின்னு நர்ஸ் கேக்குறா. இவ தான் கட்டப்பாவோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன ரெண்டு பேருமே எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்படியே தன் கையில சின்ன பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறா, அதுல புழு இருக்கு. இந்த புழு தான் இப்ப இந்த நாட்டையே ஒழுக்கிக்கிட்டு இருக்க ஜாம்பி பிரச்சனைக்கு காரணம் அப்படின்றா. அந்த உயிரை தரக்கூடிய அந்த பூல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த பூவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முட்டை தான் பிரச்சனை. அந்த முட்டை வழியா இந்த புழு அவங்க உடம்புக்குள்ள போய் அவங்களை மொத்தமா கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு அவங்களை மிருகமா மாத்திருது. பரவாயில்லையே, தம்மா துண்டா இருந்துகிட்டு இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா, இதை உன்னால சரி பண்ண முடியுமா அப்படின்னு இளவரசர் கேக்குறாரு. இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்லப்படாது இளவரசர், வேணா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவை, நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு இளவரசன் கேட்கிறாரு. அவளும் ஒத்துக்கிறா. அப்படியே கையோட நர்ஸ் கிராம தலைவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறா. நம்மால எப்படி பண்ணாம இருப்பார் நர்ஸு காண்டி, உடனே ஒத்துக்கிறாரு. மாமா, இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறது காரணமே இந்த நர்ஸு தான், நீங்க எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த நர்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு உதவி பண்ணணும். மகாராணிக்கு இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு ஒத்தாசையா வைத்தியம் பாக்குறதுக்கு இந்த நர்ஸை அனுப்பி வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாமா நானே இப்ப மகாராணியை பார்க்க தான் போலான் இருக்கேன், நீ என் கூட வா, உனக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு நர்ஸை கூட கூட்டிட்டு போறான் மந்திரி. இப்ப அப்படி மகாராணியோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஓ மை காட், ஐ எம் சோ சாரி, உங்களோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு மகாராணி கிட்ட வைத்தியச்சி சொல்றா. அந்த நேரம் வந்து உங்க அண்ணனும் உள்ள வரான். என்னப்பா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உள்ள வந்த படை தளபதி இவளை பார்த்த உடனே, மகாராணியோட கருப்பத்தை கூட ஸ்டேபிள் பண்ண வைக்க முடியல, நீங்களா என்னத்துக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு திட்டு திட்டு திட்டுறான். மகாராஜாவுக்கு 50 வயசாயிருச்சு, இதுக்கு மேல அவரால் எனக்கு ஒரு குழந்தைய தர முடியாது, அதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாலும் பிரச்சனை, அதனால இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு மகாராணி சொல்றான். என்னது கர்ப்பமா இருக்க போய் நடிக்க போறியா, இது எத்தனை நாள் நடிக்க முடியும், இந்த மாதிரி பண்றது பெரிய ரிஸ்க் அப்படின்னு அவங்க அண்ணன் அட்வைஸ் பண்றான். நம்ம குடும்பத்தோட ரத்தம் இல்லாம வேற யாரோ ஒருத்தனோட குடும்பத்தோட ரத்தத்தை இந்த வாரிசை நம்ம அரிச்சோம், அதை நம்ம அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்னே என்னையும் கொலை பண்ணிடுவாரு, அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவங்க அண்ணன் கேள்வி கேட்கறான். பிளாஷ்பேக் அதோட கட் ஆகுது, பிரசன்ட்க்கு வந்துடுறாங்க. மகாராணி கட்டப்பாவோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க மந்திரி உள்ள போனவனே, வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிறேன், உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, இப்போ ஒண்ணும் இல்ல பரவாயில்ல நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு மகாராணி பயங்கரமா நடிப்பு போடுறான். இப்பதானே வந்திருக்கீங்க உட்காருங்க, ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீயை கொடுக்குறா. அவனும் குடிக்கிறான். இந்த பொண்ணு டாக்டர் லீயோட அசிஸ்டன்ட், இந்த பொண்ணு தான் என்னோட உயிரை காப்பாத்தினா, உனக்கும் தேவைப்படுமே சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன், அதுக்கு நீ ஒன்னும் பெருசா செக் பண்ண வேணா, மகாராணியோட நாடி திருப்பி மட்டும் செக் பண்ணா போதும், செக் பண்ணுமா அப்படின்னு நர்ஸ் கிட்ட ஆர்டர் போடுறான் மந்திரி. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், எனக்கு எதுக்கு டாக்டர், எனக்கு யாருமே தேவையில்லை, அவளை உடனே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. ஒத்துக்க மாட்டா மந்திரி, நர்ஸோட கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு வந்து நீ செக் பண்ண தானே உனக்கு சொன்ன, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு செக் பண்ண வைக்கிறான். நர்ஸும் செக் பண்றான். மகாராணியோட நாடி திருப்ப பார்த்தா இவங்க குழந்தை பெத்த மாதிரி இல்லையே, குழந்தை பெத்திருந்தாங்கன்னா இவங்களோட நாடி திருப்பு அப் நார்மலா இருந்திருக்கும், ஆனா இவங்களோட நாடி திருப்பு ரொம்ப நார்மலா இருக்கு, அப்னா இவங்களுக்கு பிரசவம் நடக்கவே இல்லை, அவங்க பிரெக்னண்டாவே இல்ல லாஸ்ட் 10 மந்த்ஸ் அப்படின்னு சொல்றான் நர்ஸ். நர்ஸ் இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாளே, இதுக்கு என்ன அர்த்தம்னு மந்திரி மகாராணியை பார்த்து கேக்குறான். நம்ம குடும்பத்தோட ரத்தம் தான் இந்த ராஜ்யத்தை ஆளுநர் ஆசைப்பட்டான், நீ என்னன்னா வேற எவனோ ஒருத்தனோட குழந்தைய இங்க வந்து உட்கார வச்சிருக்க, பதவி வெறி பிடிச்சு, சரி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், உன்னை சாகுற வரைக்கும் ஜெயில போட்டுறேன். இப்படி மந்திரி வேர்க்க விறுவுக்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தலை சுத்துது, வாயிலிருந்து ரத்த ரத்தமா வாந்தி வருது, மயங்கி விழுகிறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல மந்திரி இறந்து போயிடுறான். அப்புறம் தான் தெரியுது, ராணி மந்திரி குடிச்ச டீல சைனிட கலந்துட்டா, மந்திரி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு, அவரோட பாடியை அடக்கம் பண்ண அப்படியே தெருவோரமா எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்க, இவருக்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு எந்த மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆனா யாருமே அழல. இவரோட பாடியை பார்த்த கிராம தலைவன் கதறி அழுகிறான், அவள் நல்லவ நடனி. அப்படியே அடுத்த சீன்ல ஆத்தோரமா ஒருத்தன் கிழிஞ்சி துணியோட மீன் பிடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி இளவரசன் நின்னுட்டு இருக்கான். என்னடா அப்போது என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஒண்ணு ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்ணு, இல்ல கிளம்பி போய் வெறுப்பேத்திர வரலாம் வச்சுக்காத அப்படின்னு அவனும் திட்டான். இளவரசர் வந்து மீன் பிடிக்கிறாரு, மீன் பிடிக்கும் போது அவரோட தூண்டியில மீன் மாட்டிக்குது. இதை பார்த்த பக்கத்துல உட்காந்தவன், டே கரெக்ட் அவனுக்கு மாட்டிக்கிச்சுரா, அப்படி உடனே இழுக்காதரா, மெதுவா இழுடா அப்படின்றான். அதுக்குள்ள வந்து தூண்டில் உடஞ்சி போயிருது. டே உன என்னடா சொன்னேன், இழுக்காதரான்னு சொன்ன, ஏன்டா இழுத்த, தூண்டில் உடஞ்சி போச்சு பாரு, இந்த வாரமா நான் பட்னியா தான் கிடக்கணுமா. அப்படியே கோச்சுக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். கோச்சுக்காதீங்க அங்கிள் அப்படின்றான் இளவரசன். எனது அங்கிளா, யாருக்கு யாரா அங்கிள் அப்படின்னு அவனும் கோவப்படுறான். அவன், நீங்க எனக்கு அங்கிள் முறைதான் வேணும், நீங்க என்னோட தூரத்தை சொந்தம், நான் தான் இந்த நாட்டோட இளவரசன், நீங்க இந்த பதவியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்க ஓரமா ஒதுங்கி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி நான் உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இளவரசர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். மந்திரியை போட்டு தள்ளன கையோட மகாராணி கிராம தலைவனை கூப்பிட்டு இருக்கா. என்னோட அப்பாவும் அண்ணனும் இறந்துட்டாங்க, எனக்குன்னு இப்ப யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தக்காரன் நீ மட்டும்தான், நீ தான் இனிமே என்னையும் என் குழந்தையும் பாதுகாக்கணும், உன்னை இந்த நாட்டோட படை தளபதியை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பதவியை கொடுத்துட்றான். இது கேட்ட உடனே கிராம தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். மகாராணி நீங்க தப்பா நினைக்கலன்னு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், உங்களுக்கு வைத்தியம் பார்க்க ஒரு நர்ஸும் வந்தாலே அவளை எங்க அப்படின்னு கிராம தலைவன் கேட்க,
அவதான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளை ரிட்டர்ன் அனுப்பி வச்சிட்டேன்னு மகாராணி சொல்றான். பார்த்தா நர்ஸோட கண்ணை கட்டி ஜாம்பிகளுக்கு பக்கத்துல ஜெயில போட்டு வச்சிருக்கா மகாராணி நர்ஸ். கட்டப்பாவோட குழந்தைய வச்சு மகாராணி இன்னும் என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ண போறா, அதை இளவரசர் எப்படி தடுத்து நிறுத்தி ராஜ்யத்து கைப்பற்ற போறாரு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நேசமே டாக்கிஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.